நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் சொன்ன சமந்தகமணி புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். துவாரகையிலே நிகழ்ந்த சம்பவம்தான் சமந்தகமணி புராணம். சத்ராஜித் என்பவன் சூரியனை வேண்டி தவம் செய்து சமந்தகமணியை பெறுகிறான். அந்த மணி யாரிடம் இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு தோல்வியே நேராது, எட்டியாரை தங்கம் கிடைக்கும். இதனாலே துவாரகையிலே சத்ராஜித்துக்கு பெரும் பெருமை. ஆனால் அப்படி ஒரு விஷயம், ஒரு தனிமனிதனிடம் இருப்பது ஆபத்து என்று பலராமர் கருதி அதை தன்னிடம் ஒப்படைக்க சொல்லுகிறார். ஆனால் சத்ராஜித் ஒப்படைக்க மறுக்கிறான். இந்த நிலையிலே காட்டிலே ஒரு சிங்கம், அது மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது, அதை வேட்டையாடுவதற்காக கிருஷ்ணனை அனுப்புகிறார். அதே சமயம் சத்ராஜித்தினுடைய தம்பி தான் சென்று அந்த சிங்கத்தை அழித்தால் துவாரகை மக்கள் தங்களை அரசராக நினைப்பார்கள், தங்களை மதிப்பார்கள் என்று முந்திரி குட்டையாக அவன் புறப்படுகிறான். தோல்வி ஏற்படாமல் இருப்பதற்காக சமந்தகமணி மாலையை அவன் அணிந்து கொண்டு செல்கிறான். ஆனால் அப்படி சென்ற இடத்திலே அவன் அந்த மாலையை கழட்டி வைத்துவிட்டு ஒதுங்கி செல்லும் பொழுது அந்த சிங்கம் அவனை அடித்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த மாலை ஜாம்பவான் என்பவரிடம் சென்று சேர்ந்து அதற்கு பிறகு கிருஷ்ணனிடம் கிடைத்து கிருஷ்ணன் அதை திரும்ப எடுத்துக்கொண்டு வந்து சத்ராஜித்திடம் ஒப்படைக்க சத்ராஜித்துக்கும் இதை போன்ற மிகுந்த மதிப்புக்குரிய விஷயங்கள் தனி மனிதனிடம் இருப்பது ஆபத்து என்பது தெரிகிறது. அதை கிருஷ்ணனிடமே ஒப்படைக்கிறான். கிருஷ்ணன் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தன் மகள் சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். இதுவரை பார்த்தோம். அது மட்டுமல்ல, சததன் வா என்று பக்கத்து நாட்டு அரசன் சத்யபாமாவை மணக்க விரும்பியவன். ஆனால் சத்யபாமா அவனை விரும்பவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், சததன் வா வந்து சத்ராஜித்தை சந்தித்து நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னது மட்டுமல்ல, சத்ராஜித்தை கொன்றுவிட்டு அந்த மணிமாலையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். இதை கண்டு இப்பொழுது சத்யபாமா நொறுங்கி போகிறாள். இந்த வேளையில் கிருஷ்ணன் தர்மரும் பாண்டவர்களும் செய்த ராஜசூய யாகத்திலே கலந்து கொள்வதற்காக அவர் வந்து ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றிருக்கிறார். கிருஷ்ணன் இல்லாத நேரமாக பார்த்து சததன்வா வந்து சத்ராஜித்தை கொன்றுவிட்டு மாலையை களவாடி சென்று விட்டான். உடனே சத்யபாமா ஹஸ்தினாபுரத்திற்கு தகவல் அனுப்புகிறாள். தகவல் அறிந்த கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பி வருகிறான். வந்தவன் சத்ராஜித்தை நல்லடக்கம் செய்துவிட்டு அவனுக்கான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த மாலையை எடுத்து சென்ற சததன்வாவை தேடி செல்லுகிறான். இப்படி பிரச்சனை முடிவடையாமல் தொடர்கின்ற நிலையில் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி இவர்கள் மூவருமே மிகுந்த வருத்தத்தோடு இருக்கும் பொழுது நாரதர் வருகிறார். வந்த நாரதர் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா, கிருஷ்ண பரமாத்மா நான்காம் பிறை பார்த்ததுதான் என்று ஆரம்பிக்கிறார். அதை கேட்டு இந்த மூன்று பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள். நான்காம் பிறை பார்த்ததற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கும் பொழுது, நான்காம் பிறைக்கு பின்னாலே அப்படி ஒரு சாபம் இருக்கிறது, அந்த சாபத்தை கொடுத்தவர் மகா கணபதியான பிள்ளையார், அந்த வரலாறு தெரிந்தால்தான் உங்களால் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும் என்று அந்த சாபத்திற்கான கதையை நாரதர் சொல்லத் தொடங்குகிறார். அது என்ன கதை அப்படின்னா, பிள்ளையார் பார்வதி புத்திரனாகவும் சிவமைந்தனாகவும் பிரணவஸ்வரூபமாகவும் விக்னேஸ்வரனாக, அதாவது தன் தலைக்கு மேலே ஒருவன் இல்லை என்கின்ற நிலையில், தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று ஆகிவிட்ட நிலையில் விக்னேஸ்வரர் ஒரு நாள் சந்திர மண்டலத்திற்கு வருகிறார். சந்திர மண்டலத்திற்கு வரவும் சந்திரன் பிள்ளையாரை பார்த்து சிரிக்கிறான். யானை தலை, முரம் போன்ற காது, சிறிய கண்கள், தூண் போன்ற கால்கள், இதையெல்லாம் பார்த்து இப்படி ஒரு குழந்தையா என்று சிரிக்கிறான். பிள்ளையாரும் எதற்கு சிரிக்கிறாய், ஏன் ஏளனமாக சிரிக்கிறாய் என்று கேட்கவும், உன்னை பார்த்தவுடன் சிரிப்பு வந்துவிட்டது, அதற்கு நான் என்ன செய்வேன், உன்னை பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது, இப்படி கூட ஒரு குழந்தை இருக்கும் என்று ஏளனமாக சொல்கிறான். அப்பொழுது பிள்ளையார் சொல்கிறார், சந்திரா,
நீ ரொம்ப அழகானவன் அப்படிங்கிற கர்வம் உனக்கு. அந்த கர்வத்தின் காரணமாகத்தான் என் போல யாரை பார்த்தாலும் உனக்கு ஏளனம் செய்ய தோன்றுகிறது. எப்பொழுதுமே பிரத்தியாரை ஏளனம் செய்வதைப் போல ஒரு பாவம் வேறு எதுவும் இல்லை. உருவு கண்டு எல்லாமை வேண்டாம் கூடாது. ஒருவருடைய உருவத்தை வைத்து எடை போடாதே. நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை, நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி சந்திரனை சபித்து விடுகிறார். எந்த அழகின் காரணமாக நீ என்னை கேலி செய்தாயோ அப்படிப்பட்ட உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் படக்கூடாத பாடுகளை எல்லாம் படுவார்கள் என்று சபித்து விடுகிறார். இப்படி சபிச்சாச்சின்னு சொன்னாக்கா வானத்தில் நிலவாக காய்ந்து என்ன பயன்? பார்க்கறதுக்கு யாரும் இல்லாத நிலையில் வெண்ணிலாவாக இருந்து என்ன புண்ணியம்? அப்பொழுது தான் சந்திரனுக்கு பிள்ளையாருடைய சக்தி, அவரோடு மோதியது தவறு, தான் கர்வப்பட்டது தவறு என்றெல்லாம் தெரிய வருகிறது. பிள்ளையாருடைய காதிலே விழுந்து காலிலே விழுந்து கதறி என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டேன், இனிமேல் சேரமாட்டேன், எந்த காரணத்தை கொண்டு அகந்தை கொள்ள மாட்டேன், என்னை பெரிதாக கருத மாட்டேன், உருவத்தை வைத்து யாரையும் நான் எடை போட மாட்டேன் என்று சந்திரன் வந்து பிள்ளையாரிடம் மன்னிப்பு கேட்டு எனக்கு சாப விமோசனம் தாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தான் அவர் என்ன சொன்னார், சரி உன்னை பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்படுவார்கள் என்கின்ற அந்த வரத்தை முற்றிலுமாக என்னால் மாற்ற முடியாது. நான் பிறந்த சதுர்த்தி தினத்தன்று உன்னை பார்க்கின்றவர்கள் கஷ்டப்படுவார்கள், மற்ற நாளில் அந்த பிரச்சனை இல்லை என்று அப்படி ஒரு வரத்தை திருத்தி விடுகிறார். அதாவது 15 நாளை ஒரு நாள் ஆக்கிவிட்டார். அந்த ஒரு நாள் தான் நான்காம் பிறை. இதுதான் காரணம். அந்த நான்காம் பிறை என்று கிருஷ்ண பரமாத்மா பிறை பார்த்தது தான் காரணம். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபட்டு அவருக்கு பூஜை செய்வது தான் இதற்கான ஒரே தீர்வு. அப்பொழுதுதான் அந்த பழி நீங்கும் என்று சொன்னவுடன் மூவரும் பிள்ளையாரை வழிபடுகிறார்கள். பிள்ளையார் பிரத்யட்சமாகிறார். பிரத்யட்சமாகி மாமா எங்கே என்று கிருஷ்ணனை தேடி வந்து என்னை நீங்களா வணங்குவது என்று கேட்க, நாம் வந்து இப்படி நடப்பதன் மூலமாக உலகத்திற்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் பிள்ளையார்ட்ட. நானே இந்த பாடுபட்டுட்டேன், சாமானியப்பட்ட மக்கள் எவ்வளவு பாடுபடுவார்கள், அதனால் இந்த நான்காம் பிறை பார்த்தால் படாத பாடு அப்படிங்கிறதுலேயே எனக்கு ஒரு திருத்தம் வேணும் என்று சொன்ன உடனே அந்த இடத்துல பிள்ளையார் வந்து ஒரு திருத்தம் தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிறந்த ஜென்ம தினமான பிள்ளையார் சதுர்த்தி, அதாவது ஆவணி மாதம் வருகின்ற அந்த சதுர்த்தி என்று என்னை ஒருவர் வணங்கினால் அந்த ஆண்டு முழுக்க நான்காம் பிறை பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒரு விமோசனத்தை மக்களுக்கு தருகிறார். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், இது பத்தாது, ஒருவேளை அந்த ஆவணி மாத பிள்ளையார் சதுர்த்தி என்று உன்னை வணங்க முடியாத சூழ்நிலை சிலருக்கு வந்தால் என்ன செய்வது என்று சொல்லவும் இந்த இடத்துல, இல்லை சதுர்த்தி என்று என்னை யாரெல்லாம் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, அதே போல் மூன்றாம் பேரை பார்த்து விட்டாலும் சிக்கல் இல்லை. ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லுகின்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை இல்லை என்று கிருஷ்ணனையும் அந்த விஷயத்திலே சேர்த்து விடுகிறார். இவர்களுக்கும் ஒரு சந்தோஷம். அதாவது இந்த சம்பவத்தினாலே, இந்த சம்பந்தகமணி புராணத்தினாலே இந்த நிலவு சம்பந்தப்பட்ட சாபம், அதற்கான விமோசனம் எல்லாமும் நாட்டு மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் கிடைக்கிறது. சரி, இந்த சததன்வா எடுத்து கொண்டு போனானே என்ன ஆனான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் கிருஷ்ணன் திரும்பி வந்தால் தான் தாங்க மாட்டோம் அப்படின்னு. அவன் அந்த மாலையை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா அக்ரூரர் என்பவரிடம் கொடுத்து விடுகிறான். அக்ரூரர் அதை என்ன செய்கிறார்னா, அதை எடுத்து கொண்டு போய் இந்த மாலையை வைத்து கொண்டு சுயநலமாக நாம் ஏதாவது செய்தால்தான் கஷ்டம், இதை வைத்து கொண்டு நாம் பொதுநலமாக எதை செய்தாலும் நமக்கு பிரச்சனை வராது என்று அதை உரிய வழிபாடு செய்து அதில் கிடைப்பதை வைத்து கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்து ரொம்ப உண்மையாக அவர் செயல்படுகிறார். அதே சமயம் கிருஷ்ணன் சததன்வாவை தேடி சென்று சததன்வாவை கொல்லுகிறான். இதுதான் சம்பந்தகமணி புராணத்தினுடைய ஒரு எளிய வரலாறு. இதுக்குள்ளே நிறைய நுட்பமான கட்டங்கள்,
அந்த கட்டங்களுக்குள்ளே நாம் உணர்வதற்கான செய்திகள். நான் வந்து ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கொண்டு ஒரு 90 நிமிட கால அளவிலே இந்த கதையை சுருக்கமாக நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். இதை வந்து ஒரு வாரம் சொல்லலாம், ஏன்னா கட்டங்கட்டமாக சொல்லும் பொழுது சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, அதாவது திதி என்பது என்ன, நாள் நட்சத்திரம் என்பது என்ன, இது எப்படி ஒரு மனிதனை சங்கடப்படுத்தும், கர்வம் கூடாது, எல்லாமை கூடாது, திருட்டுக்கூடாது, பொறாமை கூடாது, அதே சமயம் நியாயமாக ஆசைப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் நடக்கும், இப்படி இந்த கதைக்குள்ளே ஏராளமான நீதிகள் ஒளிந்திருக்கின்றன. நீதியை நேராக சொல்லும் பொழுது அது ஒரு வசனமாக மட்டுமே போயிடும், ஒரு பழமொழியாகி நின்றுவிடும், அதை நம் உள்ளத்துக்குள்ளே போய் அது உட்காராது, காலப்போக்கில் மறந்தாலும் மறந்து விடுவோம். கதையாக சொல்லும் பொழுது கதை மறக்கவே மறக்காது. சின்ன வயசில் பாட்டி வடை சுட்ட கதையும், காக்கை அதை தூக்கி கொண்டு சென்ற கதையும், நரி திராட்சை பழத்துக்கு ஆசைப்பட்ட கதையெல்லாம் நாம் சிறுவயதில் பிடித்தது. அந்த கதை, அந்த பிம்பங்கள் சாகின்றவரை நம் மனதை விட்டு நீங்காது. அதற்கு பின்னால் இருக்கிற நீதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் நடக்குமா, எங்கே நடந்திருக்கு, இதெல்லாம் மிகை, இதெல்லாம் பொய் என்று அதனுடைய வடிவத்தை அலட்சியப்படுத்துவது என்பது ரொம்ப சுலபம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. சொல்லப்போனால் நம்மால் அலட்சியப்படுத்த முடிந்த அந்த வடிவத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய உண்மை காலகாலத்திற்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வரும். எதை நாம் வெறுத்தோமோ அதையே நாம் ரொம்ப நேசிக்க தொடங்கி விடுவோம். ஏன்னா இந்த உலகம் மாயையானது, நல்லதையெல்லாம் கெட்டதாக காட்டும், கெட்டதையெல்லாம் நல்லதாக காட்டும். அதனால் மாயை தெளிவதற்கும் இது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதனால தான் இந்த கதையை கேட்பவர்கள், இந்த கதையை சொல்பவர்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்று விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மகா பெரியவர் அவர்கள் தன்னுடைய முதல் உபன்யாசமாக செய்த இந்த சம்பந்தகமணி புராணத்தை இதுநாள் வரையிலே சொன்னேன். இனி தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நேரிட்ட சம்பவங்கள், அவராலே ஏற்பட்ட இன்பமான அனுபவங்கள், இன்னும் அவருடைய பல அற்புதமான கருத்துக்கள், இவைகளை எல்லாம் நாள்தோறும் தொடர்ந்து சிந்திப்பேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.